அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பம் என்ற தலைப்பின் கீழ், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற தலைப்பின் கீழ், கொள்கை மாறுபட்டவர்களும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் சேரமாட்டார்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்து தான் பேச வேண்டும் என்ற ஆதாரங்களை எல்லாம் இரண்டு வாரத்துக்கு முன் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாழ்த்தி மரியாதை குறைவாக பேசினால் முஸ்லீம் ஈமானை விட்டு நாம் அகன்று விடுவோம், சுன்னத்துல் ஜமாத்தை விட்டு நாங்கள் நீங்கி விடுவோம் என்ற சப்ஜெக்டின் கீழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் அல்ல என்பதற்குண்டான பல்வேறு ஆதாரங்களை சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். மீண்டும் அதனுடைய தொடருக்கு நாம் வருவோம். ஞாபகப்படுத்துகின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற அல்லது உலகத்தில் வாழ்ந்த எந்த நபிமார்களைப் போன்ற ஒரு நபிக்கும் கூட சமமாக ஆக மாட்டார்கள். தனிப்பட்ட பிறவி, அவர்கள் மனித இனத்திலே பிறந்திருந்தாலும் தனிப்பட்ட ஒரு பிறவி, உயர்ந்த ஒரு பிறவி, மிக ஆற்றல் சக்திகள் பெற்ற ஒரு பிறவியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்து அதுவும் நமக்கு தூதராக அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கின்றான், அவனுக்கு சர்வ புகழும். அதில் சென்ற வாரத்தில் நம்ம போல மனிதர் அல்ல என்பதற்கு அல்லாஹ்வோடு நேரில் பார்த்து பேசுகின்ற ஒரு முறை உங்களுக்கு நான் சொன்னேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர் என்ற பட்டத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வோடு சதாவும் பேசக்கூடியவர்கள். ஆனால் ஒரு ஊசி முனை அல்லாஹ்வுடைய ஒளி தென்பட்டும் கூட அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் குப்பரடித்து விழுந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது என்ற சம்பவத்தை சென்ற வாரத்தில் பார்த்தோம். அதே அல்லாஹ்வே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு அம்பனுடைய அளவுக்கு நெருக்கமாக அல்லாஹ்வோடு நான் உட்கார்ந்து பேசினேன் என்று அல்லாஹ் என்று சொன்ன சம்பவங்களை எல்லாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை போன்றும் கூட இல்லை என்பது நமக்கு இந்த சம்பவம் தெரியப்படுத்துகிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேரில் பார்த்தார்கள், நேரில் பேசினார்கள், மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. எது வரைக்கும் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வோடு சதாவும் பேசி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் பார்க்க முடியவில்லை. அந்த விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ ஓத்திய மூசல் கலாம, நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேசும் பாக்கியத்தை கொடுத்தான். வஆதானி ருஹியத்தை, எனக்கு அல்லாஹ் தன்னை நேரிலே பார்க்கின்ற பாக்கியத்தை கொடுத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், ரஐது ரப்பி, எனது இறைவனை நான் பார்த்தேன், ஃபி அஹ்சனி சூரத்தின், மிக 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 அழகிய தோற்றத்திலே நான் என்னுடைய இறைவனை நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு சம்பவத்தை சிந்தித்து பாருங்கள். நம்மை போன்ற மனிதராக மற்றவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வை நேரில் பார்க்க முடியவில்லை. எதுவரை என்று சொன்னால், உலுல் அஸ்மை, உறுதியான நபி என்று, உறுதியான ரசூல் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பார்க்க முடியவில்லை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாருங்கன்னு சொன்னால் நம்மை போன்ற மனிதரை ஒரு காலமும் இருக்க முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆதாரம் உங்களுக்கு முன் வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சௌமுல் விசால், சௌமுல் விசால் என்று சொன்னால் தொடர்படியாக நோன்பு வைப்பது, இஃப்தார் இல்லாமல் நோன்பு வைப்பது, இதற்கு சௌமுல் விசால் என்று சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் தொடர்படியாக நோன்பு வைத்தார்கள். அதாவது மக்ரிப், சூரியன் மறைந்ததுக்கு முன்னாடி இஃப்தார் செய்ய மாட்டாங்க, பகல் இரவு தொடர்ந்து நோன்பு மூன்று நாள் வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் உண்ணாமல். இதை பார்த்த ஒரு சஹாபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌமுல் விசால் தொடர்ந்து நோன்பு வைக்கின்றார்களே, நானும் வைக்கிறேன் என்று அந்த சஹாபி வைத்தார். ஒரு நாள் தாக்கு பிடித்தார்,
இரண்டாவது நாள் மயக்கம் விட்டு விழுந்து விட்டார். சஹாபாக்களெல்லாம் அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலே அழைத்து கொண்டு தூக்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை கேட்டார்கள். அப்பொழுது தாங்கள் சௌமு விசால் தொடர் நோன்பு வைத்திருக்கின்றனர் என்பதை அறிந்து இந்த சஹாபியும் அந்த நோன்பு வைத்தார், மயக்கம் விட்டு விழுந்து விட்டார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கோபத்தோடு சொன்னார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்றிருக்கின்றீர்கள்? உங்களில் யாரும் என்னை போன்று இல்லை. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் அல்ல, நான் உங்களை போன்ற மனிதர் அல்ல என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், லஸ்துக்கு அஹதிக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் அல்ல. நான் அபீத்து இந்த ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் நான் இரவிலே தங்குகின்றேன். யுத்ஈமுனி, எனக்கு இரவிலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உணவளிக்கப்படுகிறது. வயஸ்கீனி, எனக்கு இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தண்ணீர் புகட்டப்படுகிறது. எனவே இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்கு உணவு ஊட்டப்படுகிறது, தண்ணீர் புகட்டப்படுகிறது. எனவே நான் உங்களை போன்ற மனிதர் அல்ல என்று தெளிவாக இது போன்ற பல்வேறு சம்பவங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யா சொல்லுவாங்க? உலகத்திலே உயர்ந்த வாக்கு, சிறந்த வாக்கு, உண்மையான வாக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் அல்ல, இதற்கு இந்த ஒரு ஆதாரமே போதும். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விஷயம் கேட்பதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கவில்லை. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க, அப்படி கேட்கவில்லை. சற்று நேரம் நின்று விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சென்று விட்டார்கள். பிறகு சற்று நேரத்துக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து எதற்காக வந்தாய் என்று கேட்டார்கள். கேட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, லீ மஅல்லாஹி வக்துன், எனக்கு அல்லாஹ்வோடு சில நேரங்கள் இருக்குகிறது. லா யஸ்வனி மலக்கும் முகர்ரபுன் வலா நபியுன் முர்சலுன், அந்த நேரத்தில் இறைவனுக்கு நெருக்கமான மலக்காக இருந்தாலும் சரி எங்களிடம் நெருங்க முடியாது. வலா நபியுன் முர்சலுன், மிகப்பெரிய நபியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ரசூலாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் எங்களோடு நெருங்க முடியாது, பக்கத்துக்கே வந்து பேச முடியாது. அந்த மாதிரி சில கட்டங்கள் இருக்குகிறது. அந்த கட்டத்தில் நான் இருந்து கொண்டிருந்தேன், நான் அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருந்தேன். எனவே அந்த நேரத்தில் யாரும் மலக்க முகர்றமுன்னு சொன்னால் நெருக்கமான மலக்கு சொன்னால் ஜிபிலை சில நெருக்கமான மலக்கு, அந்த மலக்கும் சரி, எந்த நபியும் சரி, யாரும் சரி, அல்லாஹ்வுடைய ஆட்களாக இருந்தாலும் சரி, யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. அந்தளவுக்கு இறைவனுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நெருக்கம் பேச்சுவார்த்தைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கவில்லை, யாருக்கும் கிடைக்கவில்லை. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. காரணம், அவர்கள் நம்மை போன்ற மனிதர் அல்ல. இப்படி நிறைய பாயிண்ட்டுகள் கொடுக்கலாம். இன்னொரு பாயிண்ட்டு, ஹந்தக் யுத்தம், மதீனாவுக்கு மதீனா தாக்க வருகின்றார்கள் என்ற சம்பவம் கேள்விப்பட்டதற்கு பின்னால் சல்மான் ஃபார்ஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அபிப்பிராய பிரகாரம் மதீனாவுடைய எல்லையில் இரண்டு மலைக்கு இடையில் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அகழ் தோன்றுகின்றார்கள். தோன்றுகின்ற நேரத்தில் பாறங்கள் வருகிறது. இது மிக நீண்ட சம்பவம், அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அந்த கற்களை எல்லாம் உடைக்கிறாங்க, சஹாபாக்கள் உடைக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதில் வேலை செய்கிறாங்க, அவங்களும் உடைக்கிறாங்க. ஒரு சஹாபி அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, நான் வயிற்றை தூக்கி ஆட்டுறாங்க நாயகமே, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, எனவே நான் கல்லை கட்டியிருக்கேன்னு கல்லை காட்டுறாங்க. அந்த சஹாபி, அப்போ இவ்வளோ பசியாக இவங்க எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியாக வேலை செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நேராக வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க. அவனை பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அங்கே நின்று பார்த்தா கொஞ்சம் மாவு கிடைச்சது, ஒரு மூணு ரொட்டி ரெடி பண்ணலாம், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது, அதெல்லாம் அறுத்து எல்லாம் கொடுத்துட்டு ரொட்டியெல்லாம் தயார் பண்ணுங்கள்,
இந்த மூணு ரொட்டி தான் வரும். ஆட்டை குழம்பு வச்சு நாயகத்தை மட்டும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அந்த சாபி சொல்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ரகசியமாக கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ அதே மாதிரி தலஹாரதன் வர்றாங்க. நாயகம் சொல்லார் சார், எப்போ அந்த கூடாரத்துக்கு வருவான்னு எதிர்பார்த்தாங்க. கூடாரத்துக்கு வந்த பின்னாடி நாயகத்துட்டு வந்தாலுங்க மெல்லாமல் சொன்னாங்க, நாயகமே உங்களுக்காக நாம் உணவு தயார்படுத்திருக்கிறோம், தாங்கள் எங்கள் என்னுடன் வர வேண்டும். இதை கேட்ட மாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் தோண்டுகின்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை எல்லாம் அழைத்தார்கள். தல்ஹா வீட்டில் இன்றைக்கி நமக்கு விருந்து, எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு. எல்லா சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னில் புறப்பட்டு தல்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாரும் உணவு அமர்கின்றார்கள். தல்ஹாவுடைய மனைவி பார்க்குறாங்க, இருக்கிறது மூணு ரொட்டி, ஒருத்தருக்கு மட்டும்தான் வரும். அட, இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இதை நாம் எப்படி சமாளிக்கிறது என்ற பயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். தல்ஹாவை அதை கொண்டு வர சொன்னாங்க. தல்ஹா அவர்கள் அந்த மூணு ரொட்டியை கொண்டாந்து வச்சாங்க, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய குழம்பையும் கொண்டாந்து வச்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ ஹாதா தாம், இந்த உணவில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாங்க என்று சொன்ன உடனே ஒவ்வொரு சஹாபிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு நிறைகின்ற வரைக்கும் ரொட்டி எடுத்து போட்டாங்க, குழம்பு ஊற்றினாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க, வீட்டில் உள்ள குடும்பத்தாரும் சாப்பிட்டாங்க, மீதியும் இருந்தது என்று ஹதீஸ் சொல்லுகிறது. இப்போ மூன்று ரொட்டி பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுக்கு உணவாக எப்படி வந்திருக்க முடியும்? இவர்களால் செய்ய முடியுமா? இவர்களால் செய்ய முடியுமா? நம்மை போன்ற மனிதர்கள் சொல்கிறாரே, இவங்களால் முடியுமா? இத்தனை பேர்த்து உணவளிக்க முடியுமா? எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் அல்ல. இதுபோல சரித்திரங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு யுத்தங்கள், பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. யுத்தத்துக்கு போயிட்டு வருவாங்க, இடையில் தங்குவாங்க, லட்சத்துக்கு மேல்பட்ட சஹாபாக்கள் இருப்பாங்க, தண்ணீர் இருக்காது, எங்கேயும் குளம்பு இருக்காது, இந்த காலம் மாதிரி எங்கேயும் தண்ணி கிடைக்காது. இப்படி இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சற்று தண்ணி இருக்கிறதா பாத்திரத்துலன்னு கொண்டு வர சொல்லுவாங்க. அதில் கை வச்சா கையிலிருந்து தண்ணீர் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும், ஆறாக ஓடிக்கொண்டே இருக்கும். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் நீர் அருந்துவார்கள், அவனுடைய தோல் துருத்தி பையில நிரப்பிக்கொள்வார்கள், ஒட்டகத்துக்கு புகட்டுவார்கள். இப்படியெல்லாம் ஹதீஸ், பல்வேறு ஹதீஸுகள் காணப்படுகிறது. நாம் கையை விட்ட தண்ணி வருமா? இந்த மூன்று பார்ட்டிகளும், தப்லீக் ஜமாத்து, வஹாபிகள், தௌஹீது ஜமாத்து, இது நாங்கள் ஒத்துக்க முடியாது, எங்கள் மூளைக்கு எட்டில், உடம்புல வந்து ரத்தம் இருக்குது, கை வச்ச எப்படி தண்ணி வரும் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் முஸ்லீமாக இருந்தால் ஒத்துருப்பான், முஸ்லீம்டா ஒத்துக்கிறவன்ட அர்த்தம், முஸ்லீம்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அர்த்தம். அப்போ இவன் முஸ்லீம் இல்லை, அப்போ ஏற்கலைன்னா முஸ்லீம் இல்லை, மூமின் இல்லை, அகல் சுன்னத்தில் உள்பட்டவன் அல்ல, ஹதீஸ் ஏற்கலை, நாயகத்தை ஏற்கலை, அல்லாவை ஏற்கலை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது போல் கூட்டங்களை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் அல்ல, நமக்கு அப்பாற்பட்டவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், 40 ஆணுடைய சக்தி எனக்கு இருக்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கின்றன. பல்வேறு ஹதீஸுகள் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம போலன்னு சொல்கிற சாதாரணம் சொல்லிடுறோம், நமக்கு ஒரு ஆணுடைய சக்தி கூட கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுடைய சக்தி இன்றைக்கி இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 40 சக்தி எனக்கு இருக்குகிறது என்று. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தோற்றத்தில் தான் மனிதர் தோற்றம், மனித தோற்றத்தில் நமக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மை போன்ற மனிதர் அல்ல. இதுக்குத்தான் அந்த கவிஞர் பாடி காட்டினார், முஹம்மதுன் பஷருன், முஹம்மது மனிதர் தான், லாக்கல் பஷரி, மற்ற மனிதரை போன்ற மனிதர் அல்ல. ஒல் யாக்கூத்து மரகத கல், ஹஜருன் அது கல் தான், லா கல் ஹஜரி, மற்ற கல்லை போன்ற கல் அல்ல. உலகத்தில் இன்றைக்கி நாம் எல்லாமே கல்லுன்னு சொல்கிறோம், கருங்கல், செங்கல் எல்லாம் சொல்கிறோம். அதே போல் வைரக்கல், மாணிக்கக்கல்னு சொல்கிறோம். ஆனால் வைரக்கல், மாணிக்கக்கல்லாம் வீட்டுக்குள்ளே நாம் லாக்கில் வச்சுருக்கிறோம், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். மற்ற கற்களை விட மிக உயர்ந்ததாக இருக்கிறது எல்லாம் கல் தான். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனிதரும் மனிதர் தான், ஆனால் நம்ம அவங்களை போன்ற மனிதர் அல்ல, மிக 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 உயர்ந்த மனிதர்கள். எனவே மற்ற மனிதரோடு நாம் ஒப்பிட முடியாது என்று அழகாக கவிஞரும் கூட படித்து காட்டுறாரு. இந்த ஈமானும் கூட இன்றைக்கு முஸ்லீம்கிற இடத்துல இல்லை. காரணம், இஸ்லாமிய படிப்பு இல்லாததான் காரணம்.
குரானை பற்றி அறியாததான் காரணம், ஹதீஸை பற்றி அறியாததான் காரணம், பெருமானாருடைய தராதரம் அறியாததான் காரணம். எனவே படிக்கிறது முக்கிய கடமையாக இருக்கிறது. எனவே தான் பெருமானார் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம் முஸ்லிமத்தின், கல்வியை தேடி படிப்பது ஒவ்வொரு ஆணும் பெண் மீது கடமைன்னு சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்று மனிதராக ஆகவே முடியாது, ஆகவே முடியாத ஈமான் உங்களுக்கு இருந்தால் அகல் சின்னத்தோல் ஜமாத்தில் நீங்கள் உடுப்பட மாட்டீர்கள். எனவே அதை விட்டு அப்பாற்பட்டவர்கள் ஆகி விடுவீர்கள், நரகத்தினுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடுவீர்கள். எனவே ஈமானை பாதுகாத்து கொள்ளுங்கள், தெரியாவிட்டால் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ற சொல்லக்கூடிய அத்தனை பேர்களும் இன்றைக்கி இப்போ நான் சொல்கின்றேன், உலகத்தில் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கின்ற சொல்லுகின்ற இவர்களெல்லாம் உயர்ந்த மனிதர்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் ஃப்ளாட் பாரம், தாழ்ந்த மனிதர்கள், எதுக்கும் தகுதி இல்லை, அற்றவர்கள். இவர்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மார்க்கத்தை பரத்துவதற்காக வேண்டியோ அனுப்பப்பட்ட ஒரு நபியோ தூதரோ அல்லது ஒலியோ அல்லது பெரிய இமாமோ, ஒரு இமாம் இருக்கிறா அப்படின்னு தகுதினு இருக்குது, அந்த இமாமும் இல்லை, எதுவுமே கிடையாது, எந்த தகுதியும் அற்றவர்கள். சொல்லப்போனால் இஸ்லாத்துக்கு உள்பட்டவர்களே அல்ல, ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை. இவர்களை நாம் பின்பற்றுவதே முத மடமைத்தனம், அறியாமை. இவங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எனவே முஸ்லீம்களே மூமின்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதே போல் அருசுன ஜமாத்திட்டு வெளியேறுகிற சம்பவங்கள் ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டே இருப்பேன். இன்னும் இதே தலைப்பை இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனவே இந்த சப்ஜெக்ட்டு அக்கா இதோடு இது முடிச்சுக்கலாம். இனி அடுத்த விஷயங்களை நம்ம பார்க்குறேன் சொல்லலாம். வரக்கூடிய வாரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து உயர்த்தி பேசுகின்ற மஹப்பத்தான அடியார்கள் கூட்டத்தில் நம்ம அனைவர்களும் ஆக்கி அருள் பிரிவானாக. வ ஆக்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு.